பாஸ் தமிழ் சீசன் போர் பரபரப்பா பதினஞ்சு நாளாக கடந்து போய்கிட்டு இருக்கு ரேகா எலிமினேட் ஆனாலும் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஒரு ஆங்கிள் பார்த்தா நல்லவங்களா தெரியுறாங்க இன்னொரு ஆங்கிள் பார்த்தா கெட்டவங்களா தெரியுதாங்க சொல்ல போனா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க நம்ம மட்டும் இல்லைங்க பாஸே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பான போட்டியாளர் அப்படின்னா சுரேஷ் சக்கரவர்த்தியை பத்தி சொல்லலாம் ஏன்னா ஒரு நாள் ரொம்ப நல்லவரா நம்ம ஹார்ட்ல அங்க உயர்ந்து நிக்கிறாரு ஆனா ஒரு சில நாட்கள்ல தேவையில்லாத பேச்சு மூலமா என்னடா எரு அப்படிங்கிற மாதிரி சலிப்பை ஏற்படுத்துறாரு ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெட்ரோ ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெறுங்க பொதுவாக விஜய் டிவியில் பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு வந்துட்டால் அவங்க மனசு கசக்கி பிழிவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரியாலிட்டி ஷோக்கு வந்தவங்க எல்லாருமே நான் சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன வயசு கதையை தான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுரேஷ் சக்கரவர்த்தி அவரோட ஆரம்ப காலத்துல இருந்த வேலைகளை சொல்லாம ஏன் மறைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பியிருக்காங்க எழுப்புறது சாதாரண ஆள் இல்லைங்க ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமாவை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு சொல்லப்போனா எல்லா நடிகை நடிகைகளையும் ரொம்ப குளோஸ்அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் தான் இந்த விவாதத்தை எடுத்து வச்சிருக்காரு தமிழ் சினிமாவோட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னா தேவிமணி அவர்களை சொல்லலாம் அவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா பிக் பாஸ்ல சுரேஷ் சக்கரவர்த்தி ஏவிய மூலமா தான் சினிமா உலகத்துக்கு வந்ததாகவும் ஆனா சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லுறது இல்லை சொல்லியிருக்காரு பொதுவாக சுரேஷ் சக்கரவர்த்தி நான் சினிமாவில் வந்துட்டு நகைச்சுவல் ரோல்கள் பண்ணேன் ஆஸ்திரேலியாவில் ஹோட்டல் வச்சிருக்கேன் சன் டிவியில் நிறைய ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் டேரக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் கொஞ்ச நாளாக அமலாக்கு வந்துட்டு மேனேஜராக இருந்த தகவல் ஏன் அவர் மறைச்சாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஒரு வாட்டி அமலா நடிச்ச ஒரு படத்தோட ஷூட்டிங் சத்யா ஸ்டூடியோவில் நடந்துட்டு இருந்ததுதான் அப்ப அமலாவை பேட்டி எடுக்க தேவி மணி போயிருந்ததாகவும் அந்த நேரத்துல சுரேஷ் அங்க இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல தான் அமலாவுக்கும் நாகார்ஜுனாக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களோட பேட்டிக்கு நடுவுல சுரேஷை கூப்பிட்டு அமலா தெலுங்குல ஏதோ சொன்னாங்களாம் அப்ப அதே பார்க் ஷெராட்டன் அப்படிங்கிறது மட்டும் இவர் அதில் விழுந்திருக்கு ஸோ இவர் வேற சோர்ஸ் வச்சு விசாரிச்சதுனால நாகார்ஜுனா அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறதாவும் இவருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அடுத்த நாள் போய் அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டாராம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நாகர்ஜுனா கொஞ்ச நேரத்தில் வெளியே கிளம்பினாராம் அப்போ அமலாவை மீட் பண்ண அவர் கிளம்புறதான் அசம்ஷனில் இவர் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்திருக்காரு அப்புறம் இவரும் டைரெக்டாக உங்களுக்கும் அமலாக்கும் நடுவில் ஏதோ ஓடிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு டிபிக்கல் பத்திரிகையாளரை கேட்டிருக்காரு அப்போ அவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு லுக் கொடுத்துட்டு இந்த கேள்வி அவர் ரசிக்கல அப்படிங்கறத அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு ஏதோ சொல்றதுக்காக அட்வைஸ் பண்ணாரு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி அதை புரிஞ்சுக்கிட்டு இவரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் அவர் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பிஆர்ஓவோ மேனேஜராகவும் இருந்திருக்காரு ஆனால் இதை சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தயக்கம் அப்படின்னு தெரியவே இல்லை ஆக மொத்தம் இப்போ நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அமலா நாகார்ஜுனாவோட லவ்வுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு போக போக இவரை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பரபரப்பும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம் சுரேஷ் சக்கரவர்த்தி உங்களுக்கு எந்த வகையில பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ரெட்ரோ ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்